ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ. நம்ம இப்போ பார்க்குறது ஒரு சென்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீடு சிங்கிள் பெட்ரூம். இது இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு வந்துடுது. இது 6 மீட்டர்ஸ் ரோடில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இது வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்தே வீடு கட்டியிருக்காங்க. கேட்டுக்குள்ளே என்ட்ரானா இருக்கிறது ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிக்கோ. தாராளமாக ஒரு டூ வீலர் பார்க் பண்ணலாம். போர்வெல் ஃபெசிலிட்டி இருக்குது, தன் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. ப்ளஸ் வந்து நிலத்தடி தொட்டியும் நல்ல பெரிய தொட்டியாக போட்டிருக்கிறாங்க. போர்ட்டிக்கோவில் வால் டைல்ஸ் வந்து நல்ல சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த வீட்டுடைய தலைவாசல். சால் மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது ஹாலு. ஹாலுமே நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது. சீலிங்க் எல்லாமே டிசைன் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசியில் விண்டோ வச்சுருக்குறாங்க, அதனால் நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. பாருங்கள், கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஹாலு. ஹால்லையுமே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. எல்லாமே வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்குறாங்க. ஹாலுடைய சைஸு தாராளமாக இருக்குது. ஒரு காம்பாக்டான ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். இது கிச்சனு. கிச்சனுக்கும் என்ட்ரன்ஸில் ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். எல் சைஸில் லேப் கொடுத்துருக்குறாங்க, நம்ம நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம். இங்கேயுமே வந்து கிச்சனில் டைல்ஸ் வந்து நல்ல சீலிங் வரைக்குமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் டாப் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸில் சிங்க் வச்சுருக்காங்க. தண்ணி போகிறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து வாட்டர் ஃபில்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் பெட்ரூமு. அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூமு, ஹாலு, பாத்ரூம், அவுட் ஸ்டேர்கேஸ் கீழே பாத்ரூம் இருக்குது. ஒரு காம்பாக்டான வீடு. பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்கும். ஒரு கட்டில் போட்டு ரெண்டு பீரோ தாராளமாக வைக்கலாம். இதுலேயுமே ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. லேப் இருக்குது. யூபிஎஸ் ஒயரிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு காத்தோட்டம் வெளிச்சமாக இருக்குங்க. இந்த யூபிவிசியில் விண்டோ வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இது ஹவுசிங் யூனிட்டுடைய ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வரதுனால உங்களுக்கு சுற்றி நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே இடத்துடைய ரேட்டே பார்த்திங்கனாக்கா ஒரு சென்ட் வந்து 5 ரூபா 6 ரூபா வரைக்கும் போகுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க வீடு. வந்தீங்கன்னா அப்படியே இருக்கலாம். கரண்ட் வசதி இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு போர்வெல் இருக்கிறதுனால வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பாத்ரூம். பாத்ரூம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்குறாங்க. வால் மிக்சர் வச்சுருக்குறாங்க. கீசருக்கான ப்ரொவிஷனு, ஷவரு. ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் பாத்ரூம்ன்றதுனால எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே. ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் வந்து ஸ்டேர்கேஸ் மேலேயும் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்துட்டு உங்களுக்கு படி ரூம் வந்து நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. படி ரூம்க்கான டோரு இது பார்த்திங்கன்னா சுருக்கிதளம் போட்டிருக்குறாங்க கீழே. ப்ளஸ் செலவக்கல்லும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு ஒரு கடப்பக்கல் வச்சு வாட்டர் டேங்க்கை நல்லா ஹைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டர் ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சுற்றி வீடுங்க இருக்கிற ஏரியா. இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 21 லேக்ஸு, 21 லட்சம். நெகோஷியபிள், பேசிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குது, வந்து பாருங்கள். வீடு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரேட் பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கணும்னு நம்புகிறேன். இது வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஹவுசிங் யூனிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கிற ஒரு ஏரியா. எல்லா வசதியுமே இருக்குது. 3 பஸ் ஸ்டாப் இருக்குது. உள்ளேயே வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் நிறைய இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸுடைய பஸ்ஸஸ் வந்து போகுது. கம்பெனிஸ் நிறைய இருக்குது. சின்ன சின்ன கம்பெனிஸ், வீட்டில் போட்டு தைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இது ஃப்யூச்சர்லேயும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கணும் நான் நம்புகிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 21 லேக்ஸ்ன்றது கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. பட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே படி ரூம் போட்டிருக்கிறாங்க. போர்வெல் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு கரண்ட்டும் எடுத்துருக்குறாங்க, முன்னாடியே வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க ரேட் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஒரு 6 மீட்டர் ரோடில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்தே வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏபிஆர்.